அனைவருக்கும் வணக்கம். இன்டெக்ரல் கால்குலஸில் ரிடக்ஷன் ஃபார்முலா அடுத்தது பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டெக்ரல் டேன் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ் வேர் என் இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ இந்த இன்டெக்ரல்லே பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெக்ரல் சைன் பவர் என்எக்ஸ் பார்த்துட்டோம், காஸ் பவர் என்எக்ஸ் பார்த்துட்டோம். இங்கே சைன் பவர் என்எக்ஸோ இல்லை காஸ் பவர் என்எக்ஸோ வரும்போது இந்த பவர் என்ன என் மைனஸ் ஒன் இன்ட்டு பவர் ஒன்னுன்னு எடுத்திருப்போம். இது யூ, இது டிவின்னு எடுத்து பண்ணியிருப்போம். ஆனால் டேன் வரும்போது பவர் என் மைனஸ் ஒன்னு பிரிக்கக்கூடாது, என் மைனஸ் டூ இன்ட்டு டூன்னு பிரிக்கணும். ஏன்னா இந்த ஃபார்முலா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும், அதுக்காக தான். ஓகேவா? இப்போது இன்டெக்ரல் டேன் பவர் என் மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு இந்த டேன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ இதுக்கு நம்ம எது டிவின்னு எடுக்கணும்னா இதுக்கு டைரெக்டாக இன்டெக்ரேஷன் இருக்கான்னு பார்க்கணும். வெறுமனே டேன் எக்ஸ்ல இன்டெக்ரேஷன் இருக்குது, டேன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு இன்டெக்ரேஷன் இல்லை இல்லையா. ஸோ அப்போ நான் இங்கே பேசிக் ஃபார்முலா கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், அப்போ சீக்கன் ஸ்கொயருக்கு இன்டெக்ரேஷன் இருக்குது. அப்போ இந்த டேன் ஸ்கொயரை சீக்கன் ஸ்கொயராக மாற்ற முடியுமான்னு பார்த்தா மாற்ற முடியும். அப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா என்னது? ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ டான் ஸ்கொயர் தீட்டா என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன், அது இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதை ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் அப் ஆகுது. அகைன் கவனிங்க, இதை டிவின்னு எடுக்கிறோன்னா டான் ஸ்கொயர் எக்ஸ்க்கு இன்டெக்ரேஷன் கிடையாது, ஆனால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு இன்டெக்ரேஷன் இருக்குது. அது வர மாதிரி நம்ம இங்கே ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கோம், ரீரைட் பண்ணியிருக்கோம் பை யூஸிங் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. இப்போ ரெண்டு இன்டெக்ரலாக எழுதிட்டோம். இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா டேன் பவர் என் மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் அனதர் இன்டெக்ரல் என்ன வரும் உங்களுக்கு? டேன் பவர் என் மைனஸ் டூ எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஒன் பார்க்கும்போது இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா டைப்பில் இருக்குது. இது ஐஎன்னா இது ஐ மைனஸ் ஐ என் மைனஸ் டூன்னு எழுதலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் நம்ம என்ன எழுதலாம்? இங்கே எழுதி காமிச்சிருக்க பாருங்கள், டேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா டி ஆஃப் டேன் எக்ஸ் என்னது? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம டி ஆஃப் டேன் எக்ஸ் எழுத போகிறோம். ஓகே, இப்போ இன்டெக்ரேஷனில் பாருங்கள், இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ். இங்கே எக்ஸ் தான் வேரியபிள், வேரியபிளோட பவர் கான்ஸ்டன்ட் இருந்தால் வேரியபிள் பவர் அந்த கான்ஸ்டன்ட்டில் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன். அப்போ இந்த இன்டெக்ரல் எது வேரியபிள்னு பாருங்கள், டேன் எக்ஸ் தான் வேரியபிள். அப்போ டேன் எக்ஸோட வேரியபிள் பவர் கான்ஸ்டன்ட் இருக்குது. இங்கே ஒய் வச்சும் கொடுத்துருக்கேன். இன்டெக்ரல் ஒய் பவர் என் டிஒய்னா எப்படி எழுதலாம்? ஒய் தான் வேரியபிள், அப்போ வேரியபிள் பவர் கான்ஸ்டன்ட், ஒய் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். இந்த சேம் கேட்டகரி இங்கே பார்க்கும்போது எது நமக்கு வேரியபிள்? டேன் எக்ஸ் வேரியபிள். அப்போ இன்டெக்ரேட் பண்ணும்போது பவர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. அப்போ டேன் ஆஃப் என் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் டிவைடட் பை என் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன், இதை நம்ம ஐ என் மைனஸ் டூ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் என்ன ஆகும்? மைனஸ் ஒன் ஆகும். அப்போ இதுதான் நமக்கு ரெக்வயர் ரிடக்ஷன் ஃபார்முலா. சப்போஸ் இப்போ இந்த என் மைனஸ் டூ இருக்குல்ல, இப்போ போயிட்டே வந்தால் கடைசியில் என்ன வந்து நிற்கும்? ஒன்று ஆடாக இருந்துச்சுன்னா த்ரீ மைனஸ் டூனா ஒனில் வந்து நிற்கும், ஈவனாக இருந்தால் ஜீரோவில் வந்து நிறும். அது என்ன வருது நம்ம பார்க்க போகிறோம். இஃப் என் இஸ் ஆடுனா இந்த ஃபார்முலா ஒன் இருக்கு இல்லையா, இதில் எனக்கு வேலை ஒன் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? இன்டெக்ரல் டேன் எக்ஸ் கிடைக்கும். இப்போ டேன் எக்ஸோட இன்டெக்ரேஷன் என்னென்னா லாக் சீக்கன் எக்ஸ். ஸோ அதுதான் இங்கே நம்ம எழுதியிருப்போம். அதுவே என் ஈவனாக இருந்தால் ஃபைனலாக வரும்போது டூ மைனஸ் டூ வரும்போது ஜீரோன்னு ஒரு ஃபைனல் இன்டெக்ரேஷன். அப்போ ஐ நாட்னா டேன் பவர் ஜீரோ, எனி திங் பவர் ஜீரோ இஸ் ஒன். அப்போ டிஎக்ஸ் மட்டும் வரும். அப்போ இன்டெக்ரலும் இந்த டி வந்து டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர், ரெண்டுமே இன்வெர்ஸ் ஆப்ரேட்டர், இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு இந்த வேரியபிள் வரும் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் டேன் பவர் என்எக்ஸோட ரிடக்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கிற மெத்தட். ஓகே, த சேம் கேட்டகரியில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் தான் பண்ணணும். அந்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் காட் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோமோ, பவர் என்னுக்கு என் மைனஸ் டூ எட்டு போட்டோமோ அதே பேட்டர்ன் தான் போடணும். ஸோ அதுக்கான என்னென்ன ஃபார்முலாஸ் தேவையோ அதை நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் போட்டு எனக்கு சப்மிட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா டி ஆஃப் காட் எக்ஸ்னா மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஓகே, நம்ம இங்கே டான் ஸ்கொயர் பண்ண மாதிரி அங்கே கொசிக்கன் ஸ்கொயர் வர மாதிரி இருக்கும். அப்போது அங்கே என்ன பண்ணுவோம், இங்கே மைனஸ் உள்ளே கொண்டு வந்துட்டு டி ஆஃப் மைனஸ் காட் எக்ஸ் ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அதே போல் ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா, இதிலிருந்து காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன். கொசிக்கனுக்கு தான் நமக்கு இன்டெகிரேஷன் இருக்குது, காட் ஸ்கொயருக்கு இன்டெகிரேஷன் கிடையாது. அப்போ கொசிக்கன் ஸ்கொயரோட இன்டெகிரேஷன் மைனஸ் காட் எக்ஸ், காட் எக்ஸோட இன்டெகிரேஷன் வந்து மைனஸ் லாக் கொசிக்கன் எக்ஸ் சொல்லலாம், ஆர் லாக் சைன் எக்ஸ் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் டேன் பவர் என்எக்ஸ் நம்ம எப்படி போட்டோமோ அதே பேட்டர்னில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, காட் பவர் என்எக்ஸுக்கு போட்டு எனக்கு சப்மிட் பண்ண போகிறீங்க. ஓகே, அதுக்கான ஃபார்முலாஸ் இங்கே இருக்குது, போட்டு சப்மிட் பண்ணுங்கம்மா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.